அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை ஆகஸ்ட் 24 ஆகிப்போச்சு. பத்திரிகையாளர், எழுத்தாளர், கவிஞர் நாரண துரைக்கண்ணன். பத்திரிகையாளர் அப்படின்னு எழுதும்போது இக்கு போடக்கூடாது, பத்திரி இக்கு அப்படின்னு போடக்கூடாது. பத்திரிகையாளர் அவ்வளோதான், பத்திரிகையாளர் அப்படி கிடையாது. அதுக்கடுத்து பத்திரிகையாளர் அவ்வளோதான். பத்திரிகை என்பது தனி, பத்திரிகையாளர் என்பது பத்திரிக்கை அப்படின்றது தனி, இக்கு போடுறது தனி. அது என்னது அப்படின்னா இன்விடேஷன், நம்மளுக்கு கல்யாணம் சடங்கு காதுகுத்துக்குள்ள அதுக்கு பேர் இக்கு வரும். இதழ்களுக்கு இக்கு வராது, இதழ்களுக்கு இன்னொரு பேர் பத்திரிக்கை. நாரண துரைக்கண்ணன் ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை சும்மா இருக்க மாட்டாமல் பிறந்திருக்கிறாரு. தலை சிறந்த பத்திரிகையாளராகவும் இலக்கியத்தின் அனைத்து களங்களிலும் தனி முத்திரை பதித்தோருமான நாரண துரைக்கண்ணன் பிறந்த தினம் என்று. தமிழகத்தின் சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார். 1906 சுதேசி கப்பல் செஞ்ச வருஷத்தில், வாவுஜி செஞ்ச வருஷத்தில் பிறந்திருக்கிறாரு. பெற்றோர் இட்ட பெயர் நடராஜன். ஆனால் வீட்டில் செல்லமாக துரைக்கண்ணு என்ற பெயரை நிலைத்து விட்டது. முதலில் திண்ணை பள்ளிக்கூடத்திலும் பிறகு திருவல்லிக்கேணி இந்து உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். குப்புசாமி என்பவரிடம் பக்தி இலக்கியமும் கற்றார், நன்னூல் இலக்கணமும் கற்றார். இவரது சரஸ்வதி பூஜை என்ற முதல் கட்டுரை 1924 சுதேசி மித்திரன் இதழில் வெளியானது. லோகோபகாரி என்ற வார இதழில் உதவி ஆசிரியராக மாறுகிறார், சப் எடிட்டராக மாறுறார். தேசபந்து மற்றும் திராவிடன் மற்றும் தமிழ்நாடு ஆகிய பத்திரிகைகளிலும் பணியாற்றியிருக்கிறார். ஆயிரத்தி 1932 ஆனந்த போதினி இதழின் ஆசிரியர் பொறுப்பேற்றார். அதில்தான் முதன் முதலில் அழகாம்பிகை என்ற சிறுபத்திரிகை எழுதினார். 1934 பிரசண்ட விகடன் இதழில் ஆசிரியர் பொறுப்பை ஏற்றார். இந்திய விடுதலை போராட்டத்தை ஆதரித்து தனது பத்திரிகைகளில் தலையங்கங்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். ஆங்கிலேய அரசு அவரை கண்டித்து எச்சரிக்கை விடுத்தாலும் எங்கள் கொள்கையை விடமாட்டோம், இது எங்களது தேசிய கடமை என்று துணிச்சலுடன் அறிவித்தார். மைவண்ணன் மற்றும் வேள் மற்றும் துலாம் மற்றும் தராசு மற்றும் திருமயிலை கவிராயர் மற்றும் துறை மற்றும் லியோ என வெவ்வேறு புனைப்பெயர்களில் கதை, தொடர்கதை, அரசியல் தலையங்கம், விமர்சனங்கள், விவாதங்கள், நாடகங்கள் எழுதியிருக்கிறார். மைவண்ணன், வேள், துலாம், தராசு, திருமயிலை கவிராயன், துறை, லியோ என வெவ்வேறு புனைப்பெயர்களில் கதை, தொடர்கதை, அரசியல் தலையங்கங்கள், விமர்சனம், விவாதங்கள் மற்றும் நாடகங்கள் எழுதியிருக்கிறார். இவ்வாறு பல்வேறு பெயர்களில் எழுதி வந்தாலும் ஜீவா என்ற இவரது பெயர் புனைப்பெயர்தான் பிரபலமாக அறியப்பட்டது. நேற்று முந்தானது ஜீவானந்தத்தை பார்த்தோம், ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று பாலையா, அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 22 ரே பிராட்பரி மற்றும் ஜீவானந்தத்தை பார்த்தோம். இன்றைக்கி இவரை பற்றி பார்க்குறோம். ஆனால் இவர் வந்து ஜீவானந்தம், அந்த ஜீவான்ற பேர் இருக்குது. பிரசண்ட விகடனில் ஜீவா என்ற புனைப்பெயரில் பல கதைகளை எழுதியிருக்கிறார். காந்தியடிகள் ஹரிஜன இயக்கம் தொடங்குவதற்கு முன்பாகவே பட்டியல் பிரிவு மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர். இவர் தீண்டாதார் யார் என்ற சமூக சீர்திருத்த நாடகத்தை எழுதினார். கோணாட்சியின் வீழ்ச்சி மற்றும் சீமான் சுயநலம், தியாகத் தழும்பு, தரங்கினி, புதுமைப்பெண், உயிரோவியம், நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன், தாசிரமணி, காதலனா காதகனா, நடுத்தரு நாராயணன் ஆகியவை இவரது மிகவும் பிரபலமான புதினங்கள். 130 மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். வள்ளலார், தந்தை பெரியார், சங்கரர், சுபாஷ் சந்திர போஸ், விவேகானந்தர், அரவிந்தர் உள்ளிட்ட வரலாற்று நூல்களையும் எழுதியிருக்கிறார். வள்ளிக்கண்ணன், ஜீவானந்தம், தோமுசி ரகுநாதன், கு அழகிரிசாமி, அகிலன், தீபம் பார்த்தசாரதி, லட்சுமி ஆகிய படைப்பாளர்களையும், பாரதிதாசன், கம்பதாசன்,
வாணிதாசன், சுரதா, தமிழ் ஒளி, காமு ஷெரீப், கண்ணதாசன் ஆகிய கவிஞர்களையும் தனது இதழ்களில் எழுத வைத்தார். தமிழ் சிறுகதை மன்னன் என போற்றப்படும் புதுமைப்பித்தனோடு நட்புறவு கொண்டிருந்தார். அவர் இறந்த பிறகு நண்பர்களின் உதவியோடு நிதி திரட்டி புதுமைப்பித்தனின் மனைவியிடம் ஒரு பகுதியை பணமாகவும் மீதி தொகையை கொண்டு சென்னை அண்ணாமலைபுரத்தில் ஒரு வீடு வாங்கி கொடுத்தார். மகாகவி பாரதியின் பாடல்களை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்களின் முதன்மையாக திகழ்ந்தார் இவர். நற்களை நம்பி, இலக்கிய செம்மல் எனும் பட்டங்களை வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். வாழ்க்கை கலைஞர் என்று மூவாவால் போற்றப்பட்ட நாராயண துரைக்கண்ணன், இந்த மூவா சின்னார் சும்மா இருக்க மாட்டாம பல பேரை பாராட்டியிருக்காரு, அது நம்ம பரிச்சுக்கு வேற வருது. வாழ்க்கை கலைஞர் என்று மூவாவால் போற்றப்பட்ட நாராயண துரைக்கண்ணன் 1996 96 பிறந்த வருஷத்தில் 90 வயசு வரை உயிர் வாழ்ந்து இறந்திருக்கிறார். அன்பை வணக்கம்.